சிவனுக்கு உரிய நாளான மகா சிவராத்திரி. இந்த வருடம் மார்ச் 4ஆம் தேதியான திங்கட்கிழமை இன்று கொண்டாடப்படுகின்றது. இந்நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும். மேலும் கஷ்டங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் வாழலாம். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும். இன்றைய நாளில் அதாவது மகா சிவராத்திரி வழிபாட்டில் முக்கியமான 6 அம்சங்களாக கருதப்படுபவை. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்கும். லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தல் நல் இயல்பையும் நல்ல பலனையும் வழங்கும். உணவு நிவேதனம் செய்தல் நீண்ட ஆயுளையும் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் குறிக்கும். தீபமிடுதல் செல்வத்தை வழங்கும். எண்ணெய் விளக்கேற்றுதல் அறிவு மேம்படும். வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும். இந்த 6 அம்சங்களும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சிவராத்திரியை அனுஷ்டிக்கும் போது இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டியவை என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவனுக்கு உகந்த வில்வத்தின் சிறப்பு என்னவென்றால், வில்வத்தில் மகாவில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளன. குறிப்பாக 3 இதழ் கொண்ட வில்வத்தலங்களையே பூஜைக்கு பயன்படுத்துகின்றோம். 5 மற்றும் 7 இதழ்கள் உள்ள வில்வத்தலங்களும் உள்ளன. பூஜைக்கு பயன்படுத்துகின்ற வில்வத்தை சூரியோதயத்திற்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது உத்தமம். தினமும் சிவனாருக்கு வில்வம் சார்த்தி வழிபடுவது சிறப்பானது. மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்டகம் பிரயாணம் செய்து வில்வம் சார்த்தி சிவனாரை தரிசித்தால் 7 ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். அதே சமயம் மகா சிவராத்திரியில் செய்யக்கூடாதவை என்னவென்றால், பகலில் தூங்கக்கூடாது. சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கவனங்கள் வேறு பக்கம் கொண்டு செல்வதும் தவறாகும். இதில் பலன்கள் என்னவென்று கிடைக்கும் என்று பார்த்தால், சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கும் என்பது நம்பிக்கை. சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடித்தால் எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது ஐதீகம். மனிதர்களுக்கு மிக முக்கியமானது 2 விஷயம், உணவு, நல்ல தூக்கம். இந்த 2ஐயும் விளக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும். உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும். அப்போது இறையுணர்வு பெற முடியும். நினைத்த காரியம் சித்தியாகும். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விரதத்தை 24 அல்லது 12 வருடங்களாவது மேற்கொள்ள வேண்டும். அன்றைய தினம் இரவு முழுவதும் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும். இப்படி செய்வதால் வாழ்வில் எல்லா வளமும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.